அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். 5ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 6ஆவது பாடம் தகவல் செயலாக்கம். தகவல் செயலாக்கத்தில் மாதிரி படுத்துதல் அப்படின்னு இருக்கு. மாதிரி படுத்துதல் என்பது கணித கருத்துக்களை அறிமுகப்படுத்தும் ஒரு வழி. கணித கருத்து அப்படின்னு சொன்னாலே வெறும் நம்பர்ஸ் தான் அப்படின்றது இல்லாமல் வரைதல், அதாவது படங்கள் வரைதலாக இருக்கலாம், மாதிரிகள் தயாரித்தல். நம்ம வந்து அதுக்கு மாடல்ஸ்லாம் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அந்த மணிகளை வச்சு அல்லது கற்களை வச்சு ஏதோ ஒன்று மாடல்ஸ் ரெடி பண்ணுறது, கணினி செயல்கள் அல்லது கணித சூத்திரங்கள் போன்ற ஒரு செயல்பாடே மாதிரிப்படுத்துதல் ஆகும். ஸோ மேக்ஸ் அப்படின்னு சொன்னால் வெறும் நம்பர்ஸ் தான் அப்படின்றது இல்லாமல் மேக்ஸ் என்ன பண்ணலாம், ரொம்ப சுவாரஸ்யமாக அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாக நம்ம யோசித்து இயல்பாக இயற்கையாக ஈஸியாக எளிமையாக புரிய வைக்கக்கூடிய நிறைய முறைகள் இருக்குது. ஏன்னா கணிதம் அப்படிங்கிறது நம்ம காலை தூங்கி எழுந்ததுலேருந்து நைட் திரும்ப தூங்க போகிற வரைக்கும் தூங்கிட்டு இருக்கப்போ கூட எல்லா இடங்களிலும் கணிதமானது பயன்பாட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ மாதிரிப்படுத்துதல் அப்படின்றது என்னென்னா கணித கருத்துகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து எப்படி எளிமையாக அறிமுகப்படுத்தலாம், வெறும் நம்பர்ஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு நம்பர்ஸாகவே சொல்லி கொடுத்துட்டு இல்லாமல் அதை படங்கள் வரைகிறது மூலமாகவோ அல்லது மாடல்ஸ் நிறைய க்ரியேட்டிவாக அதற்கான மாதிரிகள்லாம் செஞ்சு அதை மாணவர்கள்ட்ட காமிச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கணினி செயல்கள் மேத்தமெட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் சம்மெல்லாம் போடுறோம் இல்லையா, அதை வந்து எப்படி எளிமையாக சொல்லலாம் அல்லது ஃபார்முலாஸ் எப்படி எளிமையாக சொல்லி கொடுக்குறது, இது எல்லாமே என்ன பண்ணலாம், அட்டைகளில் எழுதி அப்படியே காமிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புது மாதிரியாக படங்கள் வரைகிறது, மாதிரிகள் தயாரித்து உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது, இதுதான் வந்து மாதிரிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். வட்டம், செவ்வகம், முக்கோணம் போன்ற பல்வேறு வடிவங்கள் கொண்டு செய்யப்பட்ட மாதிரிகள் நிறைய இருக்குது. நீங்கள் டயக்ராம்லாம் வரைவீங்கள்ல, படங்கள் வரையும் பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு சில வடிவங்கள்லாம் வந்திருக்கும், ஷேப்ஸ் வந்திருக்கும், 2 டைமென்ஷனல் ஷேப்ஸாக வந்திருக்கும், 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ் வந்திருக்கும். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், எளிமையாக மாதிரிப்படுத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இப்போ வடிவியல் வடிவங்களால் ஆன பொருட்கள் நிறைய கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். இந்த படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், செவ்வகம் இருக்குது, முக்கோணம் இருக்குது, சதுரம் இருக்குது, வட்டம் இருக்குது. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு வீடு செஞ்சுருக்காங்க, ஒரு ட்ரெயின் மாதிரி தொடர்வண்டி செஞ்சுருக்காங்க, ஒரு மனிதன் நிற்பது போல் செஞ்சுருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த வட்டம் எப்படி இருக்கும், சதுரம் எப்படி இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் டைம்லேயே. வட்டம் அப்படின்னு சொன்னால் அதற்கு எந்த விதமான பக்கங்களோ முனைகளோ இருக்காது, அது ஒரு மூடப்பட்ட வளைவு இல்லையா, அதுதான் வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கிள், அதுவே 4 பக்கங்களும் சமமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், 4 பக்கங்களும் சமமாக இருந்தால் அது சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கொயர், ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், இட் ஹாஸ் ஒன்லி 4 சைட்ஸ் அண்ட் 4 கார்னர்ஸ், 4 முனைகள் இருக்கும். அதே மாதிரி 3 பக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். 3 பக்கம் சமமாகவும் இருக்கலாம், சமம் இல்லாமலும் இருக்கலாம் இல்லையா. அதுவே 4 பக்கங்கள் இருந்து எதிரெதிர் பக்கங்கள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு இருந்தால் அது ரெக்டாங்கிள், செவ்வகம். இந்த மாதிரி வடிவங்கள் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய படங்கள் வந்து வரையலாம், கட் பண்ணி ஒட்டலாம், பேஸ்ட் பண்ணலாம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பிக்சர்லேயும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வடிவங்கள் எல்லாமே வந்திருக்கும், நிறைய வந்து ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரையாங்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, இந்த மாதிரி இதில் வந்திருக்கிறது ஃபுல்லாகவே சர்க்கிள் இல்லையா, ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது இல்லையா, எல்லாமே சர்க்கிள். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அல்லது ஃபஸ்ட்டே ட்ராயிங் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலாம், அதில் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வடிவங்கள் அடிப்படையில் நிறைய படங்கள் நம்மளால் எளிமையாக வந்து வரைய முடியும், அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இதில் முக்கோணம் இருக்குது அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம், எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி ஈஸியாக சொல்ல முடியும். இதுதான் வந்து தகவல் செயலாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த ஷேப்ஸ் பார்க்குறது, நம்ம வீட்டில் நிறைய திங்ஸ் பார்ப்போம், அந்த திங்ஸை பார்க்கும்பொழுது ஸோ இந்த பொருளுக்கு இந்த வடிவங்களில் நம்ம கட் பண்ணி வைக்கலாம், வரையலாம் அப்படின்னு நம்மளுக்கே ஐடியா வரும் இல்லையா. அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் சரியா. ஸோ ஆர்வத்தை தூண்டும் வகையில் எளிய முறையில் உங்களுக்கு இந்த கணித கருத்துக்களை கொண்டு சேர்ப்பது தான் இந்த மாதிரி படுத்துதல் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் சயின்ஸில் மட்டும்தான் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணணும், சயின்ஸுக்கு தமிழ் இங்கிலீஷில் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சார்ட் இந்த மாதிரி தான் மாடல்ஸ் போடுவோம். மேக்ஸில் நிறைய மாடல் செய்ய முடியும், ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நம்ம வந்து மாடல்ஸ் நிறையா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி படுத்துதல். அதை பார்க்கும்பொழுது இந்த ட்ரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு செவ்வகமும் வட்டமும் சேர்ந்துருக்கு, அதுதான் வந்து நம்ம மரம் மாதிரி வச்சுருக்கோம். சூரியன் எப்படி செஞ்சுருக்காங்கன்னா நடுவில் இருக்கிறது வந்து வட்டம், அதை சுற்றி இருக்கிறது செவ்வக வடிவத்தில் இருக்குன்னு ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வட்டம் இருக்குது இல்லையா, ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்வேறு வண்ண மணிகளால் ஆன கலைத்துவமிக்க சங்கிலிகளை காண்போம். சங்கிலினா ஒன்றும் இல்லை, செயின் தான். நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே நிறைய மணிலாம் கடையில் போய் வாங்கி கழுத்தில் பாசின்னு சொல்வீங்க, இல்லை பாசி மணி நிறைய வாங்கி போட்டுப்பீங்க. அது என்றைக்காச்சும் அதில் என்ன ஷேப்ஸ் இருக்குது, என்ன வடிவத்தில் அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கீங்களா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வந்து கோத்துருப்பாங்க. மணின்னு சொன்னாலே ஸ்பியர்,
கோள வடிவம் அப்படிங்கிறது போய் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், சதுரமா செவ்வகமா அல்லது கனச்சதுரம் கனச்செவகமா என்ன பண்ணுறாங்க, நிறையா மணிகள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கடைகளில் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம அதெல்லாம் போடுறோம் மாடல் மாடலாக. நம்ம மணிகள் அப்படின்னு சொன்னால் ஆணிமணிச்சட்டத்தில் பார்க்கும் பொழுது அது கோள வடிவம் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் பார்த்துருப்போம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மணிகளை வச்சு நிறைய நம்ம வந்து வடிவங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மணிகளை கோர்த்து நிறைய உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எளிமையாக வந்து புரியும். ஸோ இந்த வடிவம்னா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் மணிகள் வாங்கும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். எப்பொழுதுமே படித்தோம் அப்படின்னு சொன்னால் அது படிக்கிறதோட மட்டும் விட்டுறாமல் அது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த ஞாபகம் நம்மளுக்கு வரணும். ஸோ அதை பார்த்தோன்னே ஓ வடிவத்தில் இது இப்படி இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு பீரோவை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஓ இது வந்து கனச்செவ்வக வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சரியா, அதுக்கு தான் இது மாதிரி படுத்துதல் அப்படிங்கிறது. நிறைய ஷேப்ஸ் இருக்குது, சதுரம் இருக்குது, செவ்வகம் இருக்குங்கிற மாதிரி, கனச்சதுரம் கனச்செவ்வகம் இருக்குது, கோளம், உருளை, உடலை வடிவத்தில் கூட மணிகள்லாம் இருக்குது, பாசி மணிகள்லாம் இருக்குது. அந்த மணிகளை வச்சு நம்மளுக்கு எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மாதிரி படுத்துதல். அடுத்து இவற்றை முயல்க, கொடுக்கப்பட்ட வடிவத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன. ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்றது தெரியுதா? கனச்சதுரம், கனச்சதுரம் அப்படின்றது தெரியும். இதோட பண்புகள் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நிறமும் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குப்பாங்க கனச்சதுரம் அப்படிங்கிறது. ஒரு கனச்சதுரம் அப்படின்னு சொன்னால் அதற்கு 6 முகங்கள் இருக்கும், அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும், 8 முனைகள் இருக்கும், 12 விளிம்புகள் இருக்கும் இல்லையா? இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் டைமில் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் மொத்தம் எத்தனை முகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்? 6 முகங்கள். 6 முகங்கள் இருக்குது அப்படின்னா அதோட சதுரம் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 6 சதுரம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? 6 ஃபேஸ் இருக்குது அப்படின்னா 6 சதுரம் இருக்கிறதா அர்த்தம். ஒரு கனச்சதுரம் ஒரு கியூப் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 4 பக்கமும் 4 சதுரம் இருக்கும். அது இல்லாமல் மேலே ஒரு சதுரம், கீழே ஒரு சதுரம், அடிப்பக்கம் ஒரு சதுரம் இருக்கும். ஸோ 6 சதுரங்கள் கொண்டது தான் ஒரு கனச்சதுரம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்பாடு ஒன்று பாருங்கள், படங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, எத்தனை சதுரங்கள் இருக்குதுன்னு என்ன சொல்லி எழுதியிருக்காங்க. முக்கோணங்களின் எண்ணிக்கை முதல் இதில் பார்த்தோன்னா 12 முக்கோணங்கள் இருக்குது, சதுரங்கள்னு பார்த்தா 6 சதுரங்கள் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. செகண்ட் பிக்சர் பாருங்கள், 2 சதுரம் இருக்குது, பார்த்தாலே தெரியும் 2 சதுரம் இருக்குது, அதற்கு இடையில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எழுதணும். அதே மாதிரி 3வது படம் இருக்கலையே, ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ப்ரிசம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்தாலே தெரியும் அதில் சதுரமே இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இதை எப்படி எழுதணும்னு எழுதலாம். முதல்ல இருக்கக்கூடிய படத்தை பாருங்கள், நான் முக்கோணத்துக்கு நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள், 1 அப்படின்றது ஒரு முக்கோணம், அடுத்து 2வது ஒரு முக்கோணம், 3 ஒரு முக்கோணம், 4 ஒரு முக்கோணம் இருக்குது. அது இல்லாமல் அந்த நடுவில் ப்ளூ கலரில் ஒரு முக்கோணம் போட்டிருக்கேன் இல்லையா, அது ஒரு முக்கோணம். ஆக மொத்தம் முக்கோணங்கள் 5 இருக்குது. அடுத்து சதுரம் அப்படின்னு பார்த்தா 1, 2 ரோஸ் கலரில் ரவுண்ட் போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் சதுரம். இதை 2வது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், முக்கோணம் 1, 2, 3 உள்ளுக்குள்ளேயே 3 முக்கோணம் இருக்குது, அந்த பெரிய முக்கோணம் 1. ஆக மொத்தம் 4 முக்கோணங்கள் இருக்குது, சதுரங்கள் இல்லை. இதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறீங்க, உங்களோட புக்கில் செயல்பாட்டுக்கு நேராக எழுதிக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, அதாவது 0, 1, 2, 3, 4, 5 ஆகிய எண்களுக்கு பதிலாக பின்வரும் வடிவங்கள் வரையப்பட்டுள்ளது, வடிவங்களின் எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த ஸ்டார் அப்படிங்கிறது 1, நட்சத்திர வடிவத்துக்கு 1 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ முதல்ல பாருங்கள், எதோட 1 கூட்டினால் 1 விடையாக வரும், 0. அப்போது அந்த சர்க்கிள் இருக்கலையே வட்டத்திற்கு எண் அப்படின்னு பார்த்தா 0. அதற்கு அடுத்து 2 பூஜ்ஜியத்தை கூட்டணும் அப்படின்னு சொன்னால் 2, அப்போ சதுரம் அப்படிங்கிறது 2. ஏன்னா கீழே அந்த ஓவல் ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு 5 அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. 2 இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா கடைசி, இதில் 3 வந்தால் தான் அது 5 இருக்க முடியும். அதே மாதிரி இந்த டைமண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு 2 × 2 = 4. ஸோ ஸ்டார் அப்படிங்கிறது 1, வட்டமாக இருக்கிறது வந்து 0, சதுரத்துக்கு 2, அந்த ஓவல் ஷேப்புக்கு 5, டைமண்ட் ஷேப் 4, ட்ரையாங்கிளுக்கு 3. சரியா, தெரிந்து கொள்வோம். ஒரு தெருவில் பூனைகளின் எண்ணிக்கையில் 2 நாய்கள் உள்ளன. ஸோ 2 ஒரு பூனை இருந்தால் 2 நாய் அதுக்கு சமம். சரியா, இதனை நாய்கள் டி பூனைகள் சி என கொண்டால் மேற்குறிப்பிட்ட சூழலை நம்ம எப்படி எழுதலாம், D = 2C என எழுதலாம். அதாவது ஒரு நாய் இல்லையா, ஒரு டி அப்படிங்கிறது 2 பூனைகளுக்கு சம அளவில் இருக்குது. ஸோ D = 2C அப்படின்னு எழுதலாம். இது ஒரு மாதிரியான மாதிரி படுத்துதல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செயல்பாடு 3, பின் வருவனவற்றை நிறைவு செய்க. இதில் எத்தனை வட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வட்டங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 சதுரத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 8 வட்டம் இருக்குது. அப்புறம் அந்த 2 சதுரத்துக்கும் இடையில் ஒரு வட்டம். ஆக மொத்தம் எத்தனை வட்டங்கள் இருக்குது, 9 வட்டங்கள் இருக்கின்றன.
அடுத்தது எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா பார்த்த உடனே தெரியுது, இரண்டு பெரிய பெரிய சதுரம் ரெண்டு தான் இருக்குது. ஸோ ரெண்டு. அடுத்தது முக்கோணம், இதுதான் நல்லா க்ளீனாக அப்சர்வ் பண்ணணும். எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ முதல்ல இருக்கக்கூடிய சதுரத்தை பாருங்கள், அதுக்குள்ளே வந்து நான்கு முக்கோணங்கள் இருக்கும் இல்லையா, நாலு முக்கோணம் இருக்குது. அது இல்லாமல் அந்த பிளாக் கலரில் டாட் வச்சுருக்கோம் பாருங்கள், அது ஒரு முக்கோணம். அதே மாதிரி கீழே சைட்லேயும் இன்னொரு முக்கோணம் இருக்குது. ஆக மொத்தம் ஒரு சதுரத்துக்குள்ளே ஆறு முக்கோணம் இருக்குது. இந்தாண்டு இருக்கக்கூடிய சதுரத்தில் ஒரு ஆறு முக்கோணம் இருக்குது, ஆறு ஆறும் பனிரெண்டு. அது இல்லாமல் நடுவில் ரெண்டு முக்கோணம் இருக்கிறது இல்லையா, ஸோ ஆக மொத்தம் பதினான்கு முக்கோணங்கள் இருக்குது. இன்னும் கீனாக அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்களே நல்லா எண்ணி பார்த்து எழுதுங்க. வட்டங்களின் எண்ணிக்கை மொத்தம் ஒன்பது, முக்கோணங்களின் எண்ணிக்கை பதினான்கு, சதுரங்களின் எண்ணிக்கை இரண்டு. சம்டைம்ஸ் முக்கோணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு கூட வரும் கவுண்ட் பண்ணிங்கன்னா. கீழேருந்து எப்படி மேலே சைடில் பிரித்தோமோ அது மாதிரி சைட்லேயும் பிரித்து பார்க்கலாம். இந்த படத்தில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் கவுண்ட் பண்ணி நம்ம இப்போ எழுத போகிறோம். இங்கே வரைஞ்சிருக்கக்கூடிய படத்தை பாருங்கள், அந்த கீழே ஃபஸ்ட் ஒனில் ஒரு ஒரு செவகமாக எழுதிட்டே வருவோம். ஒன், பக்கத்தில் இருக்கிறது ரெண்டு, அடுத்து மூன்று, மூன்றுலேயே பிரித்து கீழே இருக்கிறது நான்கு, அதற்கு அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடியது ஐந்து, அடுத்து கீழே இருக்கிறது ஆறு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பக்கத்தில் ஏழு. இந்த மூன்றையும் சேர்த்தாப்பில் வரக்கூடியது எட்டு, மொத்தம் எட்டு செவகம் இருக்குது. அது இல்லாமல் திரும்ப இந்த ஃபுல் செவகமும் பார்க்கலாம், அதாவது ஒன்று இரண்டு சேர்த்தாப்பில் ஒன்பது. அதே மாதிரி இந்த மூணு நாலு அஞ்சு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து பத்தாவது செவகம். ஆறு ஏழு அது ரெண்டையும் சேர்த்தோன்னா பதினோராவது செவகம். அது இல்லாமல் அந்த மூன்று நான்கு இருக்கு இல்லையா, அது இரண்டை மட்டும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பனிரெண்டாவது செவகம் சரியா. இப்போது இந்த நீட்டில் அதாவது வெர்டிக்கலாக மேலிருந்து கீழே ஃபுல்லாக சேர்த்தோன்னா பதிமூன்று, அது ஒரு செவகம். அதே மாதிரி பக்கத்தில் ரெண்டு அஞ்சு ஏழு இது மூன்றையும் சேர்த்து பார்த்தா பதினான்காவது செவகம். அதே மாதிரி இந்த பாக்ஸை அந்த எட்டாம் நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறத சேர்த்தோம்னா பதினைந்து, அந்த எட்டையும் சேர்த்து எழுதணும்னு சொன்னால் பதினாறு. ஆக மொத்தம் இந்த படத்தில் உள்ள செவகங்கள் பதினாறு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மூன்று வயது குழந்தையின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக பெற்றோரால் வழங்கப்பட்ட ஒரு முக்கோண வடிவ இனிப்பு பட்டக கொடுக்கப்பட்டுள்ளது. இனிப்பு கேக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஆறு பூக்கள் இருக்குது சரியா. நீங்கள் இப்போது இதனை ஒவ்வொரு துண்டிலும் இரண்டு பூக்கள் இருக்குமாறு சம துண்டுகளாக வெட்டணும். ஸோ ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு பூ இருக்கணும். இதனை மூன்று முறைக்கு மேல் வெட்டக்கூடாது. ஸோ ரொம்ப சிம்பிள், பார்த்தாலே தெரியும். பிரிசம் மாதிரி நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். மூணு கோடு போட்டிருக்காங்க இல்லையா அதுதான். ஸோ இந்த மாதிரி மாதிரி படுத்துதல் மூலமாக நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். பயிற்சி ஆறு புள்ளி ஒன்று, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆறு முக்கோணங்களை கொண்ட வடிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முக்கோணங்களை எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல பார்த்தா ஒன் டூ த்ரீ ஃபோர், நான்கு முக்கோணம் தான் இருக்குது. பட் இரண்டாவது பாருங்கள், ஆறு முக்கோணம் கொண்டிருக்கு சரியா. ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர். பனிரெண்டு மணிகளால் ஆன மாலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், எண்ணி பாருங்கள் பனிரெண்டு எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வரல, இரண்டாவதுலேயும் வரல, மூன்றாவது பாருங்கள் பனிரெண்டு மணிகள் இருக்கும். ஸோ அதுதான் அதற்கான ஆன்சர். ஏன்னா முதல் இதில் பத்து இருக்குது, அடுத்ததில் ஆறு தான் இருக்குது. ஸோ மூன்றாவது தான் அதுக்கான விடை. அடுத்தது பின் வருவனவற்றை நிரப்புக. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. சதுரம் அப்படின்னு சொன்னால் நான்கு, முக்கோணம் அப்படின்னு சொன்னால் மூன்று, ஐங்கோணம் இருக்கு இல்லையா அதுக்கு என்னது ஐந்து. ஸோ ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபோர், அதே மாதிரி நம்ம நிரப்பிட்டே வரணும். அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ். அந்த பிக்சரையும் பார்த்துக்காங்க, அதே ஆர்டரில் தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸ் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டம் பாருங்கள், ஒன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் எயிட் கொடுத்துருக்காங்க. ஒன்றையும் ஒன்றையும் கூட்டணும்னு சொன்னால் ரெண்டு, சரி இரண்டோட மூன்று கூட்டினால் ஐந்து, ஐந்தோடு எட்டை கூட்டி நம்ம எழுத வேண்டும் பதிமூன்று, பதிமூன்றோடு எட்டை கூட்டினால் இருபத்தி ஒன்று. ஸோ அதாவது இருக்கிற நம்பரோட முன்னாடி இருக்கிற நம்பரை ஆட் பண்ணணும். இருபத்தி ஒன்றும் பதிமூன்றும் கூட்டினோன்னா முப்பத்தி நான்கு, முப்பத்தி நான்கோட இருபத்தொன்று கூட்டினா ஐம்பத்தி ஐந்து சரியா. மூன்றாவது கணக்கு பாருங்கள், முக்கோணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மதிப்பு மூன்று கொடுத்துருக்காங்க, சதுரத்திற்கு நான்கு, ஐங்கோணத்துக்கு ஐந்து. எனில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அடுத்து ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு முக்கோணம் ஐங்கோணம் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு முக்கோணம். இது எல்லாத்தையும் கூட்டிட்டு சதுரத்தில் கழிக்கணும் இல்லையா, அந்த நம்பர்ஸ் அப்படியே ஃபில் பண்ணுங்கள். மூன்று கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து கூட்டல் மூன்று, மொத்தம் பதினைந்து. அதிலிருந்து மைனஸ் நான்கு, ஸோ நாலை கழித்தோம். பதினஞ்சுலேருந்து நாலை கழித்து விடை போட்டோம்னா பதினொன்று. இரண்டாவது கணக்கு பாருங்கள், நாலு நாலு ரெண்டு சதுரம், அடுத்து ரெண்டு முக்கோணம், மூன்று மூன்று. இது ரொம்ப யோசித்து பெருக்கிலாம் போட வேண்டாம். நாற்பத்தி நாலு மைனஸ் முப்பத்தி மூன்று அவ்வளோதான், நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். நாற்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி மூணு மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கழித்தா நம்மளுக்கு விடை பதினொன்று கிடைக்கும் சரியா. அதே மாதிரி நம்ம வந்து வடிவங்களால் நிறைய செஞ்சோம், காகித வடிவங்கள் செய்யலாம். குழந்தைகள் வெவ்வேறு அளவுகளில் சதுரம் செவ்வகம்
வட்டம் மற்றும் முக்கோணம் வெட்டு துண்டுகளை கொண்ட பல்வேறு வடிவங்களை தயார் செய்ய சொல்லவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு கிரியேட்டிவாக என்ன தோணுதோ, எந்த டயக்ராம் தோணுதோ, என்ன வடிவம் வரையணும்னு தோணுதோ, இந்த அமைப்புகள் இருக்கிற வடிவங்களை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா, ஷேப்ஸை வச்சு பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மணிகள், குழந்தைகள் வெவ்வேறு வண்ணங்களிலான கலைத்துவமிக்க சங்கிலிகளை உருவாக்க உதவவும். இந்த செயல்பாடு குழந்தைகளுக்கு கணிதம் சார்ந்த கேள்விகளுக்கு எளிமையாக தீர்வு காண உதவும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரெண்டு வட்டம் இருக்குன்னா அடுத்து ஒரு செவகம் வைக்கணும், இந்த மாதிரி ஒரு ஐடியா. வெவ்வேறு அமைப்புகளை கொண்ட வடிவங்கள் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சங்கிலிகளை உருவாக்கணும். பல்வேறு வண்ண மணிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட சங்கிலிகள் காண்பிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் மேலும் பல முயலவும். ஒவ்வொரு வடிவத்தாலான ஒவ்வொரு அமைப்புகளை கொண்ட சங்கிலிகள் செயின் வந்து இங்கே செஞ்சுருக்காங்க, பாசிமணி செஞ்சுருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்களோட பாசிமணிகளை வந்து என்ன பண்ணும், கோத்து அழகாக ஒரு வடிவத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாதைப்படுத்துதல் அப்படிங்கிறது இதுதான். எளிமையாக கணித கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்காக படங்களாக இருக்கலாம், அல்லது மாதிரிகள் செய்கிறதா கூட இருக்கலாம். அதை வச்சு நம்ம கணித சூத்திரங்கள் எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.